ஐபிசி தமிழா டொரண்டோ 2019 June 29 மறந்துடாதீங்க. ஸ்ரீலங்காவில் உயிர்த்த ஞாயிறு தினத்தில் இடம்பெற்ற தீவிரவாத தாக்குதல்களை அடுத்து நடைமுறைப்படுத்தப்பட்ட அவசர காலச்சட்டத்தை மேலும் ஒரு மாத காலத்திற்கு நீடிப்பதற்கான பிரேரணையை ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் இன்றைய தினம் சபை முதல்வரான அமைச்சர் லக்ஷ்மண் கிரியெல்ல சமர்ப்பித்தார். இந்த சந்தர்ப்பத்தில் பாதுகாப்பு அமைச்சர் என்ற வகையில் அரசு தலைவர் மைத்ரிபால சிறிசேனவும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க, பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ருவன் விஜயவர்தன் ஆகியோர் சபையில் பிரசன்னமாகியிருக்கவில்லை. நாட்டின் பாதுகாப்புக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவரும் சபையில் இல்லாத நிலையில் அவசரகால சட்டத்தை நீடிப்பதற்கான விவாதத்தை நடத்துவதற்கு எதிராக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் பொதுச் செயலாளரான நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்த அமரவீர கடும் எதிர்ப்பினை முன்வைத்தார். அவசரகால சட்டத்தை நீடிப்பதற்கான விவாதமானது பாதுகாப்பு அமைச்சரோ பிரதி அல்லது ராஜாங்க அமைச்சரோ சபையில் இல்லாத போது எவ்வாறு முன்னெடுக்க முடியும்? இது ஒரு சட்ட பிரச்சினை. நாடாளுமன்ற நிலையியல் கட்டளை சட்டத்தின்படி இந்த விவாதத்தை முன்னெடுக்க முடியாது என்பதனை சபையின் கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகின்றேன். நாடாளுமன்றத்தை மிகவும் தரங்குறைப்பதற்கு எவர் முயற்சி எடுத்தால் அதற்கு அனுமதிக்க வேண்டாம் என்பதனை சபாநாயகரிடம் வலியுறுத்த விரும்புகின்றேன். அவசரகால சட்டத்தை நீடிப்பதற்கான அவசியத்தை தெளிவுபடுத்தக்கூடிய பொறுப்பு வாய்ந்த அமைச்சரோ ராஜாங்க அமைச்சரோ இல்லாத நிலையில் அது தொடர்பிலான விவாதத்தை நடத்துவதில் பயன் இருக்கின்றதா என்று ஜேவிபியின் தலைவர் அனுருகுமார் திசாநாயக்க சபாநாயகரிடம் கேள்வியொன்றை தொடுத்தார். நீண்ட காலத்துக்கு பின்னர் 2 மாதங்களுக்கு முன்னர் இந்த அவசர கால சட்டம் எமது நாட்டில் அமுலுக்கு கொண்டு வரப்பட்டது. இதற்கு முன்னரான காலப்பகுதிகளில் அவசர கால சட்டத்தை நடிப்பதற்கான யோசனை நாடாளுமன்றத்தில் கொண்டு வருகையில் தினந்தோறும் இதற்கான விவாதங்கள் இடம்பெற்றன. அந்த சந்தர்ப்பங்களில் பிரதமராக இருந்த ரட்னஸ்ரீ விக்ரமநாயக்க, பாதுகாப்பு பிரதி அமைச்சர், பாதுகாப்பு தொடர்பான அமைச்சர், அவசரகால சட்டத்தின் அவசியத்தன்மை, தற்போதைய நிலைமைகள், எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் என்பவற்றை சபைக்கு தெளிவுபடுத்தினார்கள். சபையில் கேள்வியொன்று எழுப்ப விரும்புகின்றேன். அவசரகால சட்டத்தை நடிப்பதற்கான விவாதம் நடைபெறுகின்றது. எனினும் பாதுகாப்பு அமைச்சரோ ராஜாங்க அமைச்சரோ எமது கேள்விகளுக்கு தற்போதைய நிலைமை குறித்து தெளிவுபடுத்தல்கள் அல்லது எந்த ஒரு தெளிவுபடுத்தல்களையும் வழங்குவதில்லை. இந்த நிலைமையை சபாநாயகர் அனுமதிப்பீர்களா? இதன்போது அவையிலிருந்து கருத்து தெரிவித்த ஆளும் கட்சியின் சபை முதல்வரான அமைச்சர் கிரியெல்ல ஜேவிபி தலைவரின் கூற்றுக்களை ஆமோதித்தார். அனுரகுமார் எம்பி கூறுவதை நான் முழுமையாக ஏற்கின்றேன். இந்த நிலைமையை ஏற்க முடியாது. இருந்த போதிலும் சபை முதல்வர் என்ற வகையில் யோசனையை சபையில் சமர்ப்பித்தேன். இந்த யோசனையே விவாதமாக இடம்பெறுகின்றது. எனினும் பாதுகாப்பு அமைச்சரோ அல்லது பிரதி அமைச்சரோ இப்போது சபையில் இருக்க வேண்டும். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கும் பிரதமர் ரணில் தலைமையிலான அரசாங்கத்திற்கும் நாட்டு மக்களின் பாதுகாப்பு தொடர்பில் அக்கறையின்மையே அவர்களது நடவடிக்கைகள் தெளிவுபடுத்துவதாகவும் ஜேவிபியின் தலைவர் அனுருகுமார் திசாநாயக்க குற்றம் சாட்டியுள்ளார். யாரோடு நாம் விவாதம் செய்வது? யார் பதிலளிப்பது? பாதுகாப்பு பிரிவினரால் எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? நாடாளுமன்றம் இவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும். எனினும் இன்று இந்த விவாதத்தை நடத்த பிரயோசனமில்லை. சபைக்கு வந்து திருத்தங்களை செய்வதற்கு குறைந்தபட்சம் பிரதி அமைச்சராவது பிரசன்னமாக இருக்க வேண்டும். பாதுகாப்பு அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி சபையில் இருக்க வேண்டும். அவர் வெளியே பல விடயங்களை கூறுகின்றார். அவரிடம் பல விடயங்கள் தொடர்பில் கேள்விகளை கேட்க வேண்டியுள்ளது. அவர்தான் பாதுகாப்பு அமைச்சர். ஆனால் அவர் சபைக்கு வருவதில்லை. பிரதி அமைச்சரும் இல்லை. நாங்கள் யாரோடு விவாதம் செய்வது? யார் பதிலளிப்பது? இந்த அவசரகால சட்டம் எதற்குமே பிரயோசனமற்றது என்பதனை அரசாங்கம் உணர்த்திவிட்டது. இதனூடாக மக்களின் பாதுகாப்பு, நாட்டின் பாதுகாப்பு குறித்து கவனம் எடுக்காத ஆட்சியாளர்களே இவர்கள் என்ற செய்தியை உறுதிப்படுத்தியுள்ளனர். அவர்களுக்கு இந்த உணர்வு இருந்திருந்தால் சபைக்கு வந்திருக்க வேண்டும். பிரதமர் வந்து தெளிவுபடுத்த வேண்டும் அல்லது ஜனாதிபதியின் தெளிவுபடுத்தல் வேண்டும். பாதுகாப்பு பிரதியமைச்சராவது வந்து பதிலளிக்க வேண்டும். எனவே இந்த அரசாங்கத்துக்கு மக்களின் பாதுகாப்பு குறித்து அக்கறையில்லை என்பதால் மக்களின் பாதுகாப்பை அரசாங்கத்திடம் கையளிக்கக்கூடாது. எனவேதான் இந்த அரசாங்கம் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதற்காக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கின்றோம். அரசாங்கம் இந்த தாக்குதல் குறித்த தகவலை முன்கூட்டியே அறிந்திருந்தபடியால் அதிகாரிகளை தண்டிக்க எந்த உரிமையும் இல்லை. எவ்வாறாயினும் இந்த எதிர்ப்புகளை சமாளித்த சபாநாயகர் கரு ஜெயசூரிய, பாதுகாப்பு அமைச்சர் சார்பாக சபை முதல்வர் இந்த யோசனையை முன்வைத்திருப்பதால் விவாதத்தை நடத்துவதற்கு சட்ட பிரச்சினை தடங்கலாக இருக்காது என்று நியாயப்படுத்தியதோடு விவாதத்திற்கும் அனுமதி அளித்தார்.
இதற்கமைய விவாதம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கையில் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சரான ருவான் விஜயவர்த்தன நாடாளுமன்ற அமர்வுகளில் கலந்து கொண்டதுடன் பாதுகாப்பு அமைச்சர் தொடர்பில் எழுப்பப்பட்டிருந்த கேள்விகளுக்கும் பதிலளித்துள்ளார்.